வயது வந்த பெண்கள் திருமணமான மகளிர்னு இப்ப பெண்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த PCOS தான், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இந்த பிரச்சனைனால பல பெண்கள் இப்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிரெக்னன்சி லேட் ஆகிறது, திடீர்னு அபார்ஷன் ஆகிறது, இப்படி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான பல வழிகளை இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இந்த பதிவுல PCOS-க்கான வீட்டு வைத்தியத்தை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பொதுவா PCOS அப்படிங்கிறது டிசீஸே கிடையாது, இது ஒரு கண்டிஷன் தான். பெண்களோட ஓவரிஸ்ல பனித்துளி மாதிரி குட்டி குட்டியான கட்டிகளை ஏற்படுத்தி சில ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் உண்டாக்குமா? இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்நாள்ல ரெண்டு விஷயத்த நீங்க தீவிரமா கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். ஒன்னு நல்ல உணவு பழக்கம், இன்னொன்னு சிறப்பான முறையில எக்ஸசைஸ ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கணும். சில பேர் இதுக்காக மெடிசன்லாம் கூட எடுத்துட்டு இருந்திருப்பீங்க, அடிக்கடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டேப்லெட்டை ரெகுலரா எடுத்துக்கலாமா எடுக்க வேணாமான்னு டாக்டரோட ஆலோசனையோட நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த PCOS கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா முடியும். இந்த விஷயத்துக்கு அதிக அளவுல ஹெல்ப் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, வெந்தயம். பீரியட்ஸ் ஆகும் போதோ இல்ல சாதாரண நேரத்திலயோ அடிவயிறு பயங்கரமா வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னா, ரெண்டு வெந்தயத்தை போட்டு முழுங்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாம பக்காவா நம்மளுடைய உடலுடைய சூட்டை தணிக்கிறதுல இந்த வெந்தயத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஒரு கைப்பிடி வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இந்த ஊறி இருக்கக்கூடிய வெந்தயத்தை மூணு பங்கா பிரிச்சு ஒரு நாளைக்கு மூணு டைம் இந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியை குடிச்சு அந்த மூணு பங்கா பிரிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா ஊர்ன வெந்தயம், அதை நல்லா மென்னு கூலாக்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மையும் எடுத்துரும், இந்த PCOS ப்ராப்ளம்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வெந்தய கீரை சொல்லுவாங்க, அந்த லீவ்ஸையும் சினமன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த பட்டை, அதையும் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு விரல் பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுல தேனை கொஞ்சம் கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த சினமன் பட்டை பவுடரையும் தேனையும் குழப்பி ஒரு நாளைக்கு ஒரு டைம்னு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், PCOS-ஆ எனக்கா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அடுத்ததா ஃபிளக்ஸீட், ஆலி விதைகள்னு சொல்லுவாங்க. இதுல ஃபைபர் கண்டென்ட் அவ்வளோ இருக்கு, Omega-3 and Omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. இதை நம்ம ரெகுலரா சாப்பிட்றதுனால உடல் எடையும் குறையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, வெந்தயத்தை ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சும் சாப்பிடலாம், இல்லனா நம்ம எந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் அதுல தூவி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு இல்ல, பொதுவாவே எல்லாருமே எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலா பாகற்காயும் நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம், கூடவே டெய்லி ஒரு பெருநெல்லிக்காய் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு பொருட்கள்ல ஏதாவது ஒரு வழியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே இந்த PCOS ப்ராப்ளம்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம பதிவிடுங்க.